எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பூசணிக்காவில் ஒரு டெசர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் ரொம்ப அழகான ஒரு சத்தான நீர் சத்து உள்ள காய். அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பூசணிக்காவில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஜெனிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். இதில் நான் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவே வெல்லத்தில் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் சீனியும் வெல்லமும் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். மீடியமாக உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வெல்லத்தை வச்சு பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவங்க ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள். நான் இன்னொரு 1/2 கப் சீனி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கரைஞ்சி நமக்கு கொதி வர்ற டைமில் நம்ம பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காவை நம்ம ஒரு கலர் கிளறி விடலாம். பூசணிக்காயிலேருந்து தண்ணி விடும். இந்த தண்ணியிலையே நம்ம இது வேக விடலாம். அடுப்பு நீங்கள் சிம்மரில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக விடலாம். இந்த மாதிரி நமக்கு தண்ணி விட்டு பூசணிக்காய் வெந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் நம்ம வந்து இதை வேக வச்சா இதை நல்லா குழைவாயிரும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நீங்கள் திறந்து கிளறி விட்டுட்டே இருந்தால் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். ஏலக்காவை பொடியை தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு கலர் மாதிரி அழகாக வெந்துட்டு வருது. இன்னொரு 5 மினிட்ஸ் நான் இதை வந்து அப்படியே வேக வைக்க போகிறேன். பார்த்தா தெரியும் அப்படியே இது நமக்கு உடையுது. ஸோ இந்த 5 மினிட்ஸில் நமக்கு இந்த தண்ணி நல்லா வத்திரும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணலாம். நல்ல தண்ணி வத்திருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இது வந்து ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை சிம்மரில் போட்டிருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அழகாக கேரமலைஸ்டாக நமக்கு தண்ணி எல்லாம் வத்தி அப்படியே நமக்கு பூசணிக்காயில் அந்த ஸ்வீட் வந்து நல்லா அழகாக மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன். இதில் நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் வறுத்தெடுத்துக்க போகிறோம். 15-20 பாதாம் சேர்த்துக்கோங்க. 10 பிஸ்தா சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 கேக் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே எல்லாமே நமக்கு ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் அப்படியே எடுத்து இதுக்குள்ள ஊற்றிக்கலாம். நெய்யோடே சேர்த்து அப்படியே இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பூசணிக்காய் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரிச்சாகவும் இந்த ஸ்வீட் இருக்கும். ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறப்ப இல்லாட்டின்னா நமக்கு டெசர்ட்ஸ் எதுக்காவது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபுட்டுக்கு வேணும்னு சொல்லும்போது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூசணிக்காயில் இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த பம்ப்கின் டெசர்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஏதாவது பண்டிகை காலத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெசர்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை சேர்த்து சாப்பிட்லாம். இது கூட நீங்க ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.